हेलो फ्रेंड्स वेलकम टू एसएस रिक्रिएशन எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மிக்சர் வந்து வீட்லயே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் இன்னைக்கு மிக்சர் செய்யிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் கடலை மாவு எடுத்துக்கேன் அதோட சேர்த்து 1/2 கப் போல அரிசி மாவு கூடவே பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணது பிறகு இத எல்லastype சேர்த்து நல்லா mix பண்ணிக்க வேண்டியதா கடலை மாவு மட்டும் ஆட் பண்ணி செஞ்சாக்க கிறிஸ்பினஸ் இருக்காது அதுக்கு தான் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணது பிறகு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா 1/2 கப்போட இன்னும் குறைவா இருக்கணும் அதை ஆட் பண்ணது பிறகு நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ என்னோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து மிக்சர்ல என்ன நான் ஆட் பண்ண போறேங்கறது காமிக்கிறேன் பொட்டுக்கல்ல 1/2 கப் எடுத்துக்கேன் முந்திரி பருப்பு 1/2 கப் எடுத்துக்கேன் கடலை 1/2 கப் எடுத்துக்கேன் கருவேப்பிலை எடுத்துக்கேன் அதோட சேர்த்து 4 ல இருந்து 5 வரையும் பூண்டு எடுத்துக்கேன் கடைசியா பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கேன் 4 ல இருந்து 5 பூண்டை வந்து நான் இடிச்சுக்கிறேன் அத நான் முழுசா போட போறதுல இடிச்சு தான் போடுறேன் மிக்சர் புளியறதுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்க ஹோல்ஸ்ல அச்சு தான் நான் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு ஓமப்படி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்குறது கன் டைப் அதுல வந்து மாவை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சட்டியில நல்ல எண்ணெய் சூடானது பிறகு இப்ப மாவை நம்ம புளிஞ்சு விட்டுறலாம் நல்ல சர்க்கிளா பிளஞ்சிரலாம் பிளஞ்சது பிறகு நல்ல ஒரு சைடு வந்து குக்க ஆனேனா அடுத்த சைடு நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம் குக்க ஆகுற வரையும் பாத்தீங்கன்னா எண்ணெயில பபிள்ஸ் வந்துட்டிருக்கும் எண்ணெயில பபிள்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படினா குக்க ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதோட கொஞ்ச நேரம் நம்ம வச்சிட்டு எண்ணெயில இருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க வேண்டியதா ரொம்ப நேரம் வச்சோம் அப்படினா கருகிடும் இப்போ நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆயிச்சு இதே மாதிரி பேட்ச் வைஸா மிச்சர்க்க மாவையும் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஓமப்பொடி ரெடி ஆனோன்னு அதை சைடில் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சரில் ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணுறேன் ஸ்ட்ரைனர் எதுக்கு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டது பிறகு அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணுறேன் வரிசையாக ஒன்று ஒன்றத்தையாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் முந்திரி பருப்பு கடலை அப்புறம் பொட்டுக்கல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பூண்டு நம்ம இடிச்சு வச்சிருக்கிறது அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸை தவிர மற்ற வேறு ஏதாவது விருப்பப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம் கார புந்தி செஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை ஃப்ரை பண்ணது பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ என்னோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஓமப்பொடி பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இன்னொரு பவுலில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஓமப்பொடி அப்படியே முழுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடச்சிக்கலாம் ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்ருக்கேன் உடச்சது பிறகு பார்த்திங்கன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு நான் பவுலில் அப்படியே ஷேக் பண்ணுறேன் ஷேக் பண்ணும்போது இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஒரு மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூளும் மிளகாய்ப்பொடியும் ஆட் பண்ணது பிறகு திருப்பியும் வந்து என்னோடய பவுலை நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன் அப்போ தான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் ஓமப்பொடிக்கு மாவு பிசையும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணேன் இருந்தாலும் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து ஃப்ரை பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணல அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணது பிறகு நம்மளோட சூப்பரான மிக்சர் ரெடி வீட்லேயே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்சர் நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்பவும் நேரம் ஆகாது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு செய்யறதுக்கு ஸோ நம்மளோட மிக்சர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்